ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் டுடே பானியின் ஸ்டோர் எபிசோட் பார்க்கலாம் வாங்க எல்லாம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் வந்து இந்த மாதிரி எல்லாம் இடத்த வாங்குறவங்க சைன் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து மீனாவோட அப்பா வந்து மீனாக சைன் போடு அப்படின்றாங்க எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் மீனா வந்து என்னப்பா இது நீங்கள் தானே சைன் போடணும் அப்படின்னோன்னே இல்லை நம்ம அப்புறமா பேசிக்கலாம் ஃபஸ்ட்டு நீ சைன் போடணுன்னே அப்புறம் எல்லோரும் சாட்சி கழுத்து போட்டு வெளில போயிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐஸ்வர்யாவும் கலணும் எப்படின்னா அவர் வந்து நேர்மையாக சொல்ல வேண்டியதானே மீனாக மேலே தான் வாங்க போகிறான்ட்டு ஏன் நான் நம்மகிட்ட போய் சொல்லணும் அப்படி இப்படின்னு சொல்லி இருக்காங்க இது தனம் வந்து அதெல்லாம் விடு எதுவும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் மீனா வந்து மீனோட அப்பாவை தனியாக கூப்பிட்டு போய் என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க ஏன் அப்பா முன்னாடியே சொல்ல வேண்டியதானே எல்லாரும் என்னை என்ன நினச்சிருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து மீனோட அப்பா வந்து அதெல்லாம் விடு நான் வந்து என் பொண்ணுக்கு தரேன் நீ ஏன் எங்கள் என் சொத்து முழுசு உனக்கு தான் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ சமாளிச்சிட்றாரு அதுக்கப்புறம் அங்கே வெளியில் வந்து கதிரும் முள்ளையும் பேசிக்கிறாங்க வாங்க நம்ம கிளம்பலாம் நம்ம தான் முடிஞ்சிச்சின்னு முள்ள சொல்கிறாங்க அதுக்கு வந்து கதிர் அண்ணா இங்க தானே இருக்காங்க அண்ணன் போனோன்னே போகலாம் அப்படின்றாங்க இல்லை நம்மள்தான் ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்கல்ல வாங்க நம்ம போயிடலாம் நான் நான் பாண்டியனை பார்க்க தான் வந்த நேற்று வந்து கையில் தூக்கும் போது மீனோட அப்பா வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அதே எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க அதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சு தானே அண்ணன் போட்டு போயிடலாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெண்டு பேரும் நின்றுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் மீனோட அப்பா வந்து வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க வாங்க விருந்து தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜீவா உடனே போய் கொஷின் கேட்குறாங்க எப்படி நீங்கள் மீனா மலை வாங்கலாம் வாங்குறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்றாங்க அதுவும் ஜனார்த்தன் வந்து நான் வந்து மீனா பேர் மீனாக வந்து என் பொண்ணு நீங்கள் வந்து அது வந்து உங்கள் வீடாக நினைக்காதீங்க வேறு ஒருத்தருக்கு எழுதி கொடுத்துட்டோம் அவர் பொண்ணுக்கு அவர் வாங்கி தரானு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் எல்லாம் வாய் மொழிட்டு கம்மனாக இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி மன்னிச்சிருங்க நான் தப்பு பண்ணால் மன்னிச்சிருங்கன்னு என்னோட அப்பா சொல்கிறாரு அதுக்கு வந்து மூர்த்தி வந்து ஏன் பெரிய வார்த்தைலாம் பேசுகிறீங்க அதெல்லாம் எதெல்லாம் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீங்கள் வந்து வீட்டில் வந்து விருந்து சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க கதிர் வந்து அண்ணா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்